ஹலோ எவ்ரி ஒன், திவாகர் ரவிராம், ஸ்ரீவாகர் ஜாப்ஸ் அண்ட் ரெடியூ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, யூஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் போகலாமா இல்லை வேலை தேடலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கு இருக்குது. சிலர் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஹையர் எஜுகேஷன் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க, சிலர் வந்து வேலை தேடினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து இது வந்து எப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இண்டிவிஜுவலோட சுச்சுவேஷன் தான். இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லை யூஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, ஸோ அந்த காலேஜோட வேல்யூ என்ன, அந்த காலேஜில் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை இப்போ எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, இதை பேஸ் பண்ணி தான். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ரொம்பவே ஒரு லோயர் லெவல் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹையர் எஜுகேஷன் போகலாம். பட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக போகிறதுன்றது வேஸ்ட்டு. ஒன்று, நீங்கள் எம்பிஏ ப்ரொசீட் பண்ணலாம், எம்பிஏ வந்து 2 இயர்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு அது வேலைக்கு போகலாம். இல்லை அப்படின்னா வேறு அதர் வந்து கோர்சஸ் ஏதாவது உங்கள் டெக்னிக்கலான, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல்லே நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் வந்துட்டான கோர்சஸ் வந்து பண்ணுறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு எம்டெக் பண்ணுறதுன்றது நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ எம்டெக் வந்து உங்களுக்கு ஐஐடியில் கிடைக்கிது. நீங்கள் வந்து பிஇ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே நார்மலான இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கீங்க, கேட் கிளியர் பண்ணி நீங்கள் ஐஐடி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எம்டெக் வந்து ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து எம்பிஏ பண்ணுறதுலேயும் பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்லி டான்செட் அப்படின்ற அனாலிஸ்டிக் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் மட்டும்தான் எழுதுகிறாங்க. பட் வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டான்செட் எழுதி போகக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, பெரிய லெவலான எம்பிஏ காலேஜஸ் வந்து இல்லை. அங்கே நீங்கள் படித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அகெயின் வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட் மேட் இந்த மாதிரி நேஷ்னலைஸ்டு எக்ஸாம் எழுதி, ஸோ டாப் எம்பிஏ இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து எம்பிஏ வேல்யூவாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி வந்து உங்களுக்கு பேக்கேஜ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் டான்செட் அவாய்ட் பண்ணிவிட்டு கேட் மேட் அப்படின்ற ஒரு எக்ஸாமுக்கு இருக்குது, நேஷ்னல் லெவல் எக்ஸாம், அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கேட் எழுதுனீங்கன்னா நீ ஐஏஎம்ஸ், ஐஐடி மாதிரியே மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஐஏஎம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐஏஎம்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த கேட் ஸ்கோரை வந்து நிறைய டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய டாப் எம்பிஏ பி ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த கேட் ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியான டாப் காலேஜஸ்க்கும் நீங்கள் உள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூஜி நார்மல் இன்ஜினியரிங் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மாஸ்டர்ஸ் கண்டிப்பாக போயே தான் ஆகணும். போனால் மட்டும்தான் ஒரு நல்ல ப்ரொஃபைலுக்கு போக முடியும். ஏன்னா இப்போ பிஎஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெவன்ட்டாக படித்தவங்க வேணால் ஈஸியாக ஐடிக்குள்ளே போயிடலாம். ஸோ மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பிபிஏ, பிகாம், ஸோ இவங்களுக்குலாம் வந்து அடுத்த ஒரு இருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சிஏ இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் லெவன்ட்டான அடுத்தடுத்த கோர்சஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எம்பிஏ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி எம்பிஏ நீங்கள் அதை படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் கோர்ஸுக்கு ரிலவெண்ட்டான நல்ல ஒரு சாஃப்ட்வேர், எதாவது சாஃப்ட்வேர் கற்றுக்க முடியுதா, அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல பண்ணணும். ஸோ எம்பிஏ பண்ணுறது ப்ரிஃபரபிள் இன் டாப், ரெண்டுமே எம்பிஏ அண்டு எம்டெக் நீங்கள் இது ரெண்டு பண்ணுறதுனாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல போய் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வேல்யூ. பட் எம்டெக் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது, ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் வந்து எம்டெக்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை, நீடு இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து பிடெக்கோட ஸ்டாப் பண்ணுறது தான் பெட்டர். எம்டெக் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி இந்த மாதிரி டாப் இல்லை ஃபாரிங் போய் பண்ணுறீங்க, ஃபாரின்லேயும் பார்த்திங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸில் போய் பண்ணணும். சும்மா ஃபாரின் போய் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே ஃபாரினில் இருக்கக்கூடிய லோ லெவல் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஸோ ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே வேலை கிடைக்காமல் திரும்ப இங்கே வந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டவே இங்கே வந்து உங்களால் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து எப்போ வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிடெக் முடிச்சுட்டு 14 லேக்ஸுக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 14 LPAக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆகிருக்காங்க. அவங்க வந்து எம்பிஏ, நான் அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிவிட்டு
எம்பிஏ பண்ண போகிறேன்றாங்க. அது வந்து ரொம்பவே ஸ்டூப்பிடான விஷயம். 14 எல்பின்றது நல்ல பேக்கேஜ், அவங்க தாராளமாக வந்து ஜாபை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 2.5 எல்பியில் ஒர்க் பண்ணுறீங்க, 3 எல்பியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எம்பிஏ வந்து ஐஏஎம் இல்லை டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு, இல்லை டாப் பி ஸ்கூல்ஸில் உங்களுக்கு வந்து எம்பிஏ ஆஃபர் கிடச்சிது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆவரேஜ் பேக்கேஜ்னு பாருங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் 3 எல்பியே வாங்கிட்டுருக்கீங்க, அங்கே 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து ஒரு 8 எல்பியே இல்லை 10 எல்பியே உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 2 இயர்ஸை உங்களோட வேலையை விட்டுட்டு தாராளமாக நீங்கள் போய் கண்டினியூ பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 8 எல்பியே வாங்கிட்டுருக்கீங்க, 10 எல்பியே வாங்கிட்டுருக்கீங்க, இப்போ நான் இது பண்ணிவிட்டு நான் அகெயின் வந்து நான் எம்பிஏ பண்ண போகிறேன்னிங்கன்னா அது வந்து ரொம்பவே வேஸ்ட்டு. அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் டாப் ஐஏஎம்ஸ் போகலாம். டாப் ஐஏஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஏ வந்து 25-30, ஆவரேஜ் எல்பிஏ 25-30 மெயின்டைன் பண்ணக்கூடிய ஐஏஎம்ஸ் இருக்காங்க, அங்கே போகலாம். நீங்கள் இப்போ 10 லேக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் அதுக்கு எய்ம் பண்ணி கேட் வந்து ஒரு 2 இயர்ஸ் கூட நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்ல பர்சன்டைலோடு நீங்கள் வந்து அங்கே போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ எம்டெக் வந்து ஒன்லி வந்து ஐஐடி அண்டு என்ஐடி, டாப் என்ஐடிஸ், அதே மாதிரி என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எம்டெக் நீங்கள் பண்ணுறப்போ. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.